ஹாய் திஸ் இஸ் பிரசாந்த் டூ ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புக் என்னென்னா குழந்தைகளுக்கான ஒரு புக்கு கால் முளைத்த கதைகள் அப்படிங்கிற புக்கு இது வந்து எழுதியிருக்கிறது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் அவரை பற்றி சொன்னோன்னா ஸோ சிறுகதையில் வேறு லெவல் பண்ணுவார் நகலின் வீட்டில் யாரும் இல்லை அப்புறம் இந்த கதை இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு கதைன்னே சொல்லலாம் நிறையா ஃபேண்டஸியான கதைகள் அப்புறம் ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு இந்த நான் இது வாசிக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோடு தான் நான் முன்னுரை வாசிக்கிறேன் உலகம் எப்படி தோன்றியது மனிதர்கள் ஏன் பேசுகிறார்கள் மரங்கள் ஏன் பறப்பதில்லை புலிகளுக்கு கனவு வருமா வானவில் ஏன் மலைக்கு பின்பாக தோன்றுகிறது காகம் ஏன் கருப்பாக இருக்கிறது இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் குழந்தைகள் மனதில் தோன்றுகின்றன அந்த கேள்விகளுக்கு அம்மாவோ ஆசிரியரோ ஏதோ ஒரு பதிலை சொல்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலாக நிறைய கதைகள் உலகெங்கும் சொல்லப்பட்டு வருகின்றன இக்கதைகள் உலகை வியக்கக்கூடியவை பூர்வக்குடி மக்களால் சொல்லப்படுபவை மனிதன் எதையெல்லாம் கண்டு பயந்தான் எதை நேசித்தான் என்பதன் சாட்சியம் கதை என்பதை ஒரு படகு எனக் கொண்டால் அதில் நாம் எதை ஏற்றிச் செல்கிறோம் என்பது முக்கியம் உலகம் அழியும் நாளில் நோவாவின் கப்பலில் எல்லா உயிரினங்களையும் ஏற்றி கொண்டு போனது என்கிறது பைபிள் கைகளும் நோவா கப்பலைப் போன்றதுதான் உலகின் சகல விஷயங்களையும் கதைகள் தனதாக்கிக் கொள்கின்றன உலகெங்கும் சொல்லப்பட்டு வரும் குழந்தைகளுக்கான கதைகள் இருந்து இந்த தொகுப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதை குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் வாசிக்கலாம் அன்பு மனைவி சந்திரபிரபா பிள்ளைகள் ஹரி மற்றும் ஆகாஷ் இருவருக்கும் இதை வெளியீடும் தேசாந்திரி பதிப்பகத்திற்கும் என் இலக்கிய வாழ்விற்கு வழிகாட்டும் ஆசான்கள் ஏ பெருமாள் மற்றும் கவிஞர் தேவதர்ச்சனுக்கும் அன்பும் நன்றியும் அப்படின்னு முன்னுரிய முடிச்சிருக்காரு ஸோ இதில் வந்து அதுதான் இந்த மாதிரியான கொஸ்டின் குழந்தைகள் கேட்பாங்கள்ல காக்கா ஏன் கருப்பாக இருக்குது மனிதர்கள் ஏன் பேசுகிற உலகம் எப்படி தோணு தோன்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறக்கெல்லாம் இது ஒரு ஃபேன்டியான ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க அதுவும் இந்த அது வந்து அந்தந்த நாட்டில் இருக்கிற கதை ஸோ இதுலேயே காட்டு பூனை எப்படி வீட்டு பூனையானது ஆனது அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் எப்படி சொல்லுவாங்க ஏரிகள் எப்படி உருவாகின அப்படின்னு நியூஸிலாண்டில் சொல்கிற கதை ஸோ இந்த மாதிரி வானவில்லின் வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு காஷ்மீரில் சொல்கிற கதை ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்கிற கதையை வந்து தொகுத்து இது பண்ணியிருப்பார் கொஸ்டினாகவும் கேட்டு அதை ஆன்சர் மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் வண்ணத்துப்பூச்சி ஏன் பூக்களை சுற்றுகின்றதுன்னு ஒரு கேள்விக்கு வர இது ஒரு கதை தான் இது வண்ணத்துப்பூச்சி ஏன் பூக்களை சுற்றுகின்றது முன்பொரு காலத்தில் வயதான ஒருத்தி அதிசயமானதொரு பூந்தோட்டத்தை வைத்திருந்தாள் அவள் தோட்டத்தில் இந்த பூக்களை எவரும் பார்க்கக்கூடாது என்று கவனமாக காவல் காத்து வந்தாள் ஒரு சமயம் அழகான ஆணும் பெண்ணும் அந்த தோட்டத்தை கண்டனர் பெண்ணிற்கு அங்கிருந்து பூக்கள் மீது ஆசை வந்துவிடவே கிழவிக்கு தெரியாமல் கொஞ்சம் பூக்களை பறித்து வந்தான் பூவின் வாசனை மிகுந்த நறுமணம் மிகுந்ததாக இருந்தது யாரோ தன் தோட்டத்தில் இருந்து பூக்களை பறித்து விட்டார்கள் என்று கிழவி அன்று இரவெல்லாம் வருந்தினாள் மறுநாளும் அந்த காதல் ஜோடி பூப்பறிக்க வந்தது தோட்டத்திற்குள் ஒளிந்திருந்த கிழவி அவர்களை மடக்கிவிட்டார் பூக்களின் மீதுள்ள ஆசையால் திருடியதற்காக அவர்கள் இருவரையும் வண்ணத்துப்பூச்சியாக உருமாற்றிவிட்டாள் வண்ணத்து பூச்சிகள் பூக்களைச் சுற்றியே வந்து கொண்டிருக்கின்றன இந்த கதை வந்து கொலம்பியாவில் சொல்லப்படுற கதைன்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த கதை வந்து நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின அப்படிங்கிற ஒரு கதை அது வந்து இந்த கதை வந்து நியூசிலாந்தில் சொல்கிற கதையாமா ஸோ பொன்வெளியின் கடவுளுக்கு பெயர் ரங்கி அவரது மனைவியின் பெயர் பாபா அவர்களுக்கு பதினோரு குழந்தைகள் அப்போது வானமும் பூமியும் ஒன்றாகத்தான் இருந்தன குழந்தைகள் பெரியவர்களாகி பெற்றோரோடு சண்டையிட்டு வானத்தையும் பூமியும் இரண்டாக பிரித்தார்கள் ரங்கிக்கு இதனால் மிகுந்த வருத்தமும் உண்டானது அவரை சமாதானம் செய்வதற்காக பிள்ளைகள் விசித்திரமான பொருள் ஒன்றை உருவாக்கினார்கள் ஒளி வீசும் அந்த கடிகாரத்தை ரங்கிக்கு பரிசாக தந்தார்கள் கோபத்தில் ரங்கி அதை வீசி எரியவே கடிகாரத்திலிருந்து ஒளிரும் கற்கள் வானில் சிதறி நட்சத்திரங்களாக உருவாகின அதனால்தான் இன்றும் நட்சத்திரங்களை பார்த்து காலம் கணிக்கப்படுகிறது அப்படின்னு இதை முடிச்சிருக்காரு இது வந்து நியூசிலாந்துல சொல்ற கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகாசம் ஏன் உயரத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விக்கு முன்காலத்தில் வானமும் பூமியும் மிக நெருக்கமாக இருந்தன மனிதர்கள் தலையில் இடிப்பது போல மேயங்கள் கடந்து போகும் போல சூரிய வெளிச்சம் தலையில் நேரடியாக படுவதால் தலையின் வேதனை உண்டாகும் ஒரு நாள் வெயில் அதிகமாகி விவசாயி ஒருவன் தலை இரண்டாக உடைந்துவிட்டது அதே நேரம் வீட்டில் அவனது மனைவி அரிசி திரித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அவளுக்கும் திரிகையை சுற்றி சுற்றி வேதனையாகிவிட்டது சூரிய வெக்கை தாங்க முடியாமல் அந்த இடத்திலேயே செத்துப்போனாள் போனாள் விவசாயின் மகள் ஆத்திரத்துடன் சூரியனையும் ஆகாசத்தையும் அடிப்பதற்கு கட்டையை எடுத்து கொண்டு ஓடினாள் கோபத்திற்கு பயந்து வானம் உயரே போனது அதே நேரம் சாலையில் சுமையை தூக்க முடியாது நின்று கழுதையை துணி துவைப்பவன் கோபத்துடன் இரண்டு உதை விட்டான் கழுதை ஓடியது நிற்கிறாயா இன்னும் இரண்டு உதை வேண்டுமா என கத்திக்கொண்டே அவனும் ஓடி வந்தான் சூரியன் தன்னைத்தான் அவனும் அடிக்க வருகிறான் போலும் என பயந்து மிக உயரத்திற்கு போய்விட்டது அன்று முதல்தான் ஆகாசமும் சூரியனும் மிக உயரத்திற்கு போய்விட்டார்கள் ஸோ இந்த கதை வந்து தமிழ்நாட்டில் சொல்ற கதை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் நிறைய கதை இருக்குது நெல் எப்படி உருவானது சூரியன் தோன்றியது எப்படி சீனாவில் என்ன சொல்கிறாங்க கதை இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கி படிங்க பெரியவங்க ஃபஸ்ட்டு படிங்க படிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் நிறையா க்ரியேட்டிவாக நிறைய தோணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ஃபேன்டியான ஒரு கதைகள் ஸோ அதனால் நீங்கள் அது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவங்க அப்படியே நம்பி அதை ரொம்ப இமேஜின் பண்ணுவாங்க ஸோ அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை வாங்குங்க இந்த புக் பேர் வந்து கால்முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோடது ஸோ இந்த புக்கு நான் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ அண்ட் இன்னும் உங்களுக்கு தேவையான புக் எதுன்னு சொல்லுங்கள் நான் அதையும் வாசித்து காமிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்